சரி ஆரம்பிக்கலாம் சீக்கிரம் யோரான என்னோட கிளையன்ட் ஆஷா அவங்களோட கணவர் துஷ்வந்த் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்க நினைக்கறாங்க எந்த குற்றத்துக்காக யுவரானர் மிஸ்டர் துஷ்யந்த் மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா அவருடைய மனைவி கிட்ட அவர் ஆண் குழந்தை பெத்துக்கு தகுதி இல்லாதவர்ங்கறத ஆப்ஜெக்ஷன் மை லார்ட் எதுக்கு மை லார்ட் இது நம்மளோட வழக்கம் தான் ஒருவேளை மனைவியால ஆண் குழந்தை பெத்துக்க முடியலனா அப்ப புருஷன் அவங்கள விட்டுட்டு மறுமணம் செஞ்சுக்க முடியும் ஆனா இங்க ஆஷா அவர்கள் ஏற்கமாற செஞ்சிட்டு இருக்காங்க மை லார்ட் யுவர் ஆனர் இது வழக்கம் இல்ல நம்ம சமூகத்துல இருக்கிற ஆண்களோட உண்மையான மனநிலை ஒரு குற்றவாளிக்கு நிரபராதி மேல பழி சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்ல அப்ஜெக்ஷன் மை லார்ட் இது முழுக்க முழுக்க நம்ம சம்பிரதாயத்துக்கு மாறான விஷயம் மிஸ்டர் துஷ்யந்த் இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க நான் சொல்றேன் மை லார்ட் நாட் গিলட்டி நீங்க நாட் গিলட்டின்னு தான் சொல்லுவீங்க ஆனா ஆண் குழந்தைய மிஸ்டர் துஷ்யந்த் தான் பெத்துக்கணும் நீங்க என்ன சொல்றீங்க ஜட்ஜி ஐயா நான் இந்த பொலிய கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டேன் எதுக்காக இந்த பாருங்க ஜட்ஜி சார் எந்த ஒரு பொண்ணுக்கும் தன்னோட புருஷனை குறை சொல்றதுக்கான எந்த தகுதியுமே இல்ல இல்லன்னா பதிய விரதங்கற பேருக்கு என்ன அர்த்தம் இருக்கு மிஸ்டர் துஷ்யந்த் எந்த சமூகத்தில பொண்டாட்டி விரதங்கற பேருக்கு இடம் இல்லையோ அதே மாதிரி பாதி விரதங்கற பேருக்கு இடம் இல்ல ஆப்ஜெக்ஷன் மை லார்ட் இது முழுக்க முழுக்க அர்த்தமே இல்லாத ஒரு பேச்சு யுவரானர் நான் என்ன சொல்ல ஆண் குழந்தை பெத்துக்க வேண்டியது முழுக்க முழுக்க ஒரு மனைவியோட கடமை யுவரானர் என்னால இந்த நீதிமன்றத்துல அதை நிரூபிச்சு காட்ட முடியும் ஆண் குழந்தையை பெத்துக்கிறது ஆண்கள் கையில தான் இருக்கு பெண்கள் கையில இல்லவே இல்லன்னு நான் டாக்டர் சார விசாரிக்க அனுமதி கோருகிறேன் கூப்பிடுங்க வணக்கம் ஜெட் சார் வணக்கம் நீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் டாக்டர் சார் நீதிமன்றத்துக்கு முதல்ல நீங்க இந்த விஷயத்தை சொல்லுங்க ஆண் குழந்தை இல்லனா பெண் குழந்தை பொறுக்கிறதுல என்ன வித்தியாசம் இருக்கு அது ஏன் ஏனா மனுஷங்களுக்குள்ள ரெண்டு விதமான குரோமோசோம்ஸ் இருக்கும் எக்ஸ் அப்புறம் ஒய் பெண்களுக்குள்ள இந்த ஜோடி ஒன்னு மட்டும் தான் இருக்கும் எக்ஸ் எக்ஸ் ஆனா ஆண்களுக்குள்ள இந்த ரெண்டும் அதாவது எக்ஸ் ஒய் ரெண்டுமே இருக்கும் இந்த ஒரு காரணத்தினால தான் ஆண் பெண்ங்கற வித்தியாசம் ஏற்படுது ஒருவேளை கர்ப்பத்தோட ஆரம்பத்துல ஆம்பளையோட எக்ஸ் குரோமோசோம் பொண்ணோட உடம்புக்குள்ள நுழைஞ்சிருச்சுனா அப்புறம் இது பொண்ணோட எக்ஸ் குரோமோசோமோட சேர்ந்து எக்ஸ் எக்ஸ்ங்கிற ஜோடியை உருவாக்கும் அதாவது தாய் பெண் குழந்தைய உருவாக்குவாங்க ஒருவேளை ஆண் பெண்ணுக்கு ஒய் குரோமோசோம கொடுத்தா அப்ப இந்த ஜோடி எக்ஸ் ஒய்யா மாறிடும் அதாவது ஆண் இந்த இடத்துல ஆண் குழந்தை பிறக்கும் ஜெட் சார் யாரு எவ்வளவு வேண்டிக்கிட்டாலும் சரி அப்புறம் இந்த ஆண் மற்றும் பெண் இருக்காங்களே இது வெறும் எக்ஸ் ஒய் குரோமோசோமுக்கு சம்பந்தப்பட்டது அப்ப டாக்டர் சார் இதுக்கான அர்த்தம் ஆண் குழந்தை இல்லனா பெண் குழந்தை பிறக்கிறது முழுமையா ஒரு ஆண் சம்பந்தப்பட்டதுதான் பெண் சம்பந்தப்பட்டது இல்ல ரைட் 100% ஆணோ இல்ல பெண்ணோ இதுல பெண்கள் மேல எந்த குற்றமும் இல்லங்க இதுல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆனால கொடுக்கப்பட்ட எக்ஸ் குரோமோசோம் அல்லது ஒய் குரோமோசோம் தான் முடிவு பண்ணும் Thank you டாக்டர் சார் ஆப்ஜெக்ஷன் மை லார்ட் இது எங்க சென்டிமென்ட்க்கு பாதிப்பு உண்டாக்குது யுவர் ஆனர் நியாயம் சாட்சியத்தை தான் கேக்கும் சென்டிமென்ட் இல்ல ஆப்ஜெக்ஷன் மை லார்ட் இங்க பாருங்க நீங்க அடிக்கடி ஆப்ஜெக்ஷன் சொல்லி என்னோட சென்டிமென்ட்ட ஹர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்காக நான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பவா இது முழுக்க முழுக்க அநியாயம் எக்ஸாக்ட்லி நம்ம இது வரைக்கும் இதைதான் பாத்துட்டு இருக்கோம் யுவர் ஆனர் ஒருவேளை ஆம்பள செஞ்சா அது இந்த உலகமும் இந்த சமுதாயமும் ஏத்துக்கும் ஆனா அதே விஷயத்தை ஒரு பொம்பளை பண்ணானா இந்த உலகம் தப்பா தான் சொல்லுது ஏன் இங்க பாருங்க ஆஷா இந்த விஷயத்துல உங்களோட அபிப்ராயம் என்ன யுவர் ஆனர் உண்மை இதுதான் நான் என்னோட புருஷன் கிட்ட விவாகரத்து வாங்க விரும்பல என் புருஷன் உண்மையாவே ரொம்ப நல்ல மனுஷன் அப்பப்போ சில விஷயங்களுக்காக எங்களுக்குள்ள திரை விழுந்துடும் என்னது திரையா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க நான் ஒண்ணு மட்டும் தான் சொல்ல விரும்பறேன் யுவர் ஆனர் பொண்ணுங்களால ஆண் குழந்தை பெத்துக்க முடியலன்னா அப்ப அவளோட எதிரி புருஷன் மட்டும் இல்ல அவளோட மொத்த குடும்பமும் தான் யுவர் ஆனர் இத்தனைக்கும் சயின்ஸ் மெடிக்கல் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா இதுல பொம்பளைங்களோட தப்பு எதுவுமே இல்லன்னு மிஸ்டர் துஷ்யந்த் இப்ப இந்த விஷயம் நிரூபணம் ஆயிடுச்சு ஆண் குழந்தை பிறக்காததுக்கும் உங்க மனைவிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இப்ப குற்றவாளி யாராவது இருக்காங்கன்னா அது நீங்க தான் ஆனா ஜட்ஜி சார் எனக்கு இந்த குரோமோசோம் விஷயத்தை பத்தி எதுவும் தெரியாது எக்ஸ்னா என்ன ஒய்னா என்ன இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது என்ன பேசுறீங்க மிஸ்டர் துஷ்யந்த் தெரியாதுன்னு சொன்னா இதென்ன பதில் ஜட்ஜி சார் நான் என் மனைவிய வீட்டுக்கு கூட்டிட்டு போக விரும்புறேன் என்ன அதாவது ஒருவேளை என்னோட மனைவி என்ன மன்னிச்சு மறுபடியும் என்ன ஏத்துக்கிட்டான்னா
நான் என் வாழ்க்கை பூரா அவளுக்கு நன்றி கடனோட இருப்பேன். ஏன் இந்த விஷயத்தை மறக்கறீங்க? சம்பிரதாயங்கிறது நம்ம உறவை சேர்க்கறதுக்காக தான், பிரிக்கிறதுக்காக இல்ல. எந்த சம்பிரதாயம் உறவை உடைக்குதோ அது நிச்சயமா சம்பிரதாயமே இல்ல. இது ஒரு பிரம்ம பழங்கால எண்ணங்கள். ஆமா, இன்னைக்கு இந்த கேஸ் ரெண்டு டைவர்ஸ் ஆகாம காப்பாத்தி இருக்கு. ரெண்டு டைவர்ஸா? ஆமா, ஒன்னு இவங்க ரெண்டு பேரோடது, இன்னொன்னு துஷ்யந்த் அப்புறம் அவரோட மூளையோடது. கேஸ் டிஸ்மிஸ். Objection, my lord. இப்ப என்ன ஆச்சு? ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா நம்ம? தாராளமா.